வணக்கம். இன்றைக்கி நாம் தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள் வேணுன்றதையும் இங்கே பார்க்கலாம். அதுக்கு வேண்டிய பொருளெல்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 8 தக்காளி அரைஞ்சி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சும்மா கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இங்கே பெருங்காயம், நல்லெண்ணெய், கடுகு தேவையான அளவு, மஞ்சப்பொடி தேவையான அளவு, காரத்துக்கு மிளகாத்தூள், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வச்சு இன்றைக்கி நம்ம தக்காளி தொக்கு செஞ்சு பார்க்கலாம். வாங்க. இது எது எதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னா, கோதுமை தோசை, சப்பாத்தி, இட்லி, தோசை, இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். வாங்க, எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஓகேங்க, இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க. கடாயை வச்சுக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க எண்ணெயை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ தேவையான அளவு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்ச உடனே ஸ்டவ் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிட்டு பெருங்காய பொடியை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பெருங்காய பொடி தீஞ்சிடக்கூடாது அதுக்காக. ஓகே, சிம்மில் வச்சுக்கிட்டு இப்போ எடுத்து வச்சுருக்க பெருங்காய பொடியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தூளை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த தக்காளியும் கருவேப்பிலையும் அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் தேவையான எல்லா பொருளையும் சேர்த்துக்கோங்க. மஞ்சப்பொடி, நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள், இப்போ தேவையான அளவு சால்ட்டு, சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாம் கலந்து நல்லா ஒரு 10-15 நிமிஷம் வேக விடுங்க. நல்லா வெந்த பிறகு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அதிலிருந்து தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இதை அப்படியே வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் மூடி விடலாம். நடுவில் இந்த மாதிரி கிளறி விட்டுக்குங்க, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு தக்காளி தொக்குன போது தண்ணி சேர்க்கக்கூடாது, அதுலேயே தண்ணி விடும். ஸோ அதனால் வந்து தண்ணி விட வேண்டாம். தொக்கு மாதிரி வரணும்னா இன்னும் நல்லா வெந்து அதை நல்லா தக்காளி ஸ்மாஷ் ஆன பிறகு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம தொக்கு ரெடி ஆகிடும். பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஓகேங்க, இப்போ நம்ம தொக்கு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் இப்படி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே விவர்ஸ், தக்காளி தொக்கு ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சிங்க. இதை நீங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.